சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து போராடினார்களோ அந்த போராட்டத்தை மேலும் வீரியத்தோடு முன்னெடுப்பதற்கான உறுதியேற்கிற நாளாக இந்த நாள் அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இன்றைய தினம் உலகம் முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற உழைப்பாளி மக்களுக்காக மகத்தான தத்துவத்தை, பொது உடைமை தத்துவத்தை உலகு கழித்த கார்ல் மார்க்ஸ் அவருடைய 205வது பிறந்த நாள் விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலே ஒரு மாற்று இடதுசாரி இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கும் தொழிலாளி விவசாயிகளுடைய ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் சாதி ஏற்றத்தாழ்வு நிறைந்திருக்கிற இந்த சமூகத்தில் சாதிகளற்ற ஒரு சமூகத்தை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிறைந்திருக்கிற இந்த சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வை நீக்கி ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குகிற அந்த லட்சியத்தை நிறுவுவோம் என்கிற முறையில் நிறைவேற்றுகிற உறுதியேற்பு நாளாக மாமேதை கார்ல் மார்க்ஸினுடைய 205வது பிறந்த நாள் விழா இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கிற ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையை கிளப்பக்கூடிய முறையிலே தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கார்ல் மார்க்ஸை உச்சைப்படுத்துகிற முறையில் அவர் பேசிய பேச்சை கண்டித்து தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவர் போகிற இடங்களிலெல்லாம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையில் ஏதோ ஆளுநருடைய பேட்டி என்கிற முறையில் ஒரு அரசியல்வாதியினுடைய பேட்டியை போல தமிழகத்தில் நிலவுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு பொறுப்பேற்க வேண்டிய ஆளுநராக பொறுப்பேற்க வேண்டிய அவர் ஏதோ ஒரு போகிற போக்கிலே பல உண்மைக்கு மாறான செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஆளுநர் தமிழக அரசினுடைய தலைவர், அவருக்கு சட்டம் வகுத்தளித்திருக்கிற அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு தான் அவர் செயல்பட முடியும். ஆனால் நம்முடைய ஆளுநர் அந்த வரம்புகளை எல்லாம் மீறி ஒரு அரசியல்வாதியைப் போல, ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமட்ட தொண்டனைப் போல ஆளுநர் பதவியை வைத்து கொண்டு பேசுவது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நடந்த நிகழ்வுகளுக்கு இவ்வளவு காலம் பல கேள்விகள் கேட்டபோது பதிலெல்லாம் சொல்லாத ஆளுநர் நேற்று பதில் சொல்லுகிறார். ஆளுநருடைய உரை என்பது அவர்கள் எழுதி கொடுப்பதையெல்லாம் நான் படிக்க முடியாது. அதிலே பல பொய்யும் புரட்டுகளையும் எழுதி வைத்திருக்கிறார்கள், விளம்பரத்துக்காக பலதை எழுதி வைத்திருக்கிறார்கள், இதையெல்லாம் நான் படிக்க முடியாது என்று ஆளுநர் சொல்லுகிறார். ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது? கூட்டு மந்திரி சபையினுடைய கூட்டு முடிவின் அடிப்படையிலே எழுதியிருக்கிற அந்த உரையைத்தான் ஆளுநர் படிக்க வேண்டுமே தவிர அந்த உரையை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ படிக்க மறுப்பதற்கோ அவருக்கு உரிமை இல்லை என்று சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி ஆளுநர் தான் பிடித்ததுதான் சட்டம் என்கிற முறையில் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல என்னிடம் எந்த விதமான மசோதாக்களும் இப்பொழுது நிலுவையிலே இல்லை என்கிறார். சற்றேறக்குறைய 17 மசோதாக்கள் தன் மத்திய ஆளுநருடைய கிடப்பிலே ஒப்புதல் இல்லாமல் காத்து கிடக்கிறது என்பதை தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே இந்து அறநிலையத்துறையின் சார்பில் 3000 கோடி ரூபாய்க்கு மேலே பொறுமானம் உள்ள சொத்துக்களை எல்லாம் நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று அந்த உரையில சொல்லியிருப்பது உண்மைக்கு மாறானது என்று சொல்லுவது மட்டுமல்ல, இந்த அரசு வேண்டுமென்றே ஆன்மீகவாதிகளை காயப்படுத்துகிற முறையில் செயல்படுகிறது என்று சிதம்பரத்திலே இருக்கிற தீட்சிதர்களுடைய மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை அவர் கண்டிக்கிற முறையிலே அவர் பேசுகிறார். சிதம்பரத்திலே இருக்கிற தில்லை நடராஜர் ஆலயத்திலே பணியாற்றக்கூடிய தீட்சிதர்கள் காலங்காலமாக குழந்தை திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே குழந்தை திருமணம் நடைபெறுவது சம்பந்தமான புகார் வந்த பிறகுதான் காவல்துறை முதல் பதிவு அறிக்கை தாக்கல் செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கிறது. சட்டத்துக்கு விரோதமாக குழந்தை திருமணம் நடைபெறுவதை எப்படி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? இதற்கு முன்னால் பலமுறை அது மாதிரி புகார் கொடுத்த போது அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னைக்கு முதன்முறையாக சட்டத்தை மீறி குழந்தை திருமணம் நடத்துகிற போது அங்கே வழக்கு பதிவு செய்தால் அதை ஆளுநர் கண்டித்து அந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு ஆளுநர் ஆதரவு தெரிவிப்பதாக இருக்கிறதாக ஆளுநர் தெரிவித்து பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படி அவருடைய பேச்சை பார்த்தால் முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதியைப் போல தமிழக ஆட்சியினுடைய தலைவர் என்கிற தனத்தை மீறி ஆட்சியின் மீதே விமர்சனங்களையும் குறைகளையும் சொல்லுகிறவர்களால் மாறிக்கொண்டிருக்கிறார். அரசின் மீது இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் அமைச்சர்களோடு நேரடியாக பேசலாம், முதலமைச்சரோடு பேசலாம், கடிதம் வாயிலாக தெரிவிக்கலாம். ஆனால் பொது தளத்திலே பத்திரிகை மூலமாக பேட்டி மூலமாக தெரிவிப்பது என்பது ஒரு அரசியல் விழுமியங்களை கடந்த நடவடிக்கை என்பதை நான் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
இதே போக்கிலே ஆளுநர் திரும்ப திரும்ப செயல்பட்டு கொண்டிருப்பதை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. விரைவிலே மக்கள் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து பேசி இந்த ஆளுநரை தமிழகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை ஆலோசித்து முடிவுகள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநருடைய இந்த போக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு தான். ஏன்னா ஒரு முறைக்கு பலமுறை மோடியிடம் சென்று அமித்ஷாவிடம் சென்று ஆளுநரை பற்றி ஏராளமான புகார்கள் கொடுத்த பிறகும் கூட அவர்கள் ஆளுநரை கட்டுப்படுத்த மறுக்கிறார்கள். மாறாக என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக இல்லாத திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்களை பயன்படுத்துகிற மாதிரி இங்கு திமுக ஆட்சிக்கு தலைவலி கொடுப்பதற்கு ஆளுநரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன்.